அடுத்ததாக பாருங்க, ஜூனியர்ஸ், ஜூனியர்ஸ் வாங்க. ஜூனியர் பிள்ளைகளாக நாங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில், விசுவாசத்தை தெரிந்து கொள்ளு என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை போட இருக்கிறார்கள். அதை கண்டு நீங்கள் மகிழுங்கள். சீன் ஒன், ஜெப ஆலய தலைவன் வீட்டில் இருந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால், இயேசு திரளான ஜனங்களோடு கூடியிருக்கையில் யவீரு என்ற ஜெப ஆலய தலைவன் அவரிடம் வந்து பாதத்தில் விழுந்து, போலவே என் குமாரதியார் மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் கிடைத்து கரையும்படி அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுதே பிழைப்பாள். சரி வா போலாம். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்களும் அவனோடு சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சுகம் கிடைக்காமல் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவருடைய வஸ்திரங்களையாவது தொட்டாலும் சுகமாவேன் என்று எண்ணி அவர் வஸ்திரத்தை தொட்டாள். அந்த நேரமே அவள் வேதனை நீங்கி சுகம் பெற்றாள். யார் என்ன தொட்டால் இவ்வளவு பேர் இருக்கமே, யார் தொட்டே? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. போதுரமே, தொந்தரவு பண்ணாதே. உன் மகள் மரித்து போய்விட்டாள். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இவள் நித்திரையாயிருப்பாய். எல்லாம் வெளியே போங்கள். மூணு சீஷர்களும் பேதுரு, யாக்கோபு, யோவான் என் கூட வாங்கள். தலித்தாகுமே, தலித்தாகுமே, இவருக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள். இந்த கதையின் மூலமாக இயேசுவின் தொடுதலில் சுகமாக்கும் வல்லமை உண்டு. அவருடைய சுகமாக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்ள அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் அவர் மேல் வைக்கும் விசுவாசம் பெரிதாயிருக்கும். விசுவாசத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான ஒரு நாடகத்தை நடத்தி காட்டினாங்களா இல்லையா? இயேசு சுவாமி என்ன பண்றாரு? சுகத்தை கொடுக்கிறார். நீங்க பாத்தீங்களா இல்லையா? இப்ப கூட நீங்க சில பேர் யோசிக்கிறீங்க, எனக்கு இயேசுவை சுகம் கொடுப்பாரான்னு. நிச்சயமா கொடுப்பாரு. மனசுல வேண்டிங்க, இயேசுவை எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொன்னா உடனே கொடுப்பாரு. அப்படிப்பட்ட நல்ல கடவுள். அடுத்ததாக இப்ப மெமரி வாய்ஸ், மனப்பாட வசனம் சொல்ல போறாங்க. சொல்ல போறீங்களா? ஓகே. இந்த கருப்பொருள் என்ன என்பதை குறித்து அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கருப்பொருள் என்ன, ஒவ்வொரு நாளும் என்னென்ன அவங்க
தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அது சொல்ல போறாங்க. மார்க் 5:36 பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம். மார்க் 5:36 பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். Good, very good. Jeremiah 17:7 கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Jeremiah 17:7 Very good. Ephesians 6:1 பிள்ளைகளே, தன் நம்பிக்கையாக கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கை தட்டலாமே அவங்கள. தெரிந்து 1 நல்ல நண்பனை தெரிந்து கொள். 2 கீழ்படிதலை தெரிந்து கொள். 3 சத்தியத்தை தெரிந்து கொள். 4 மேன்மையானதை தெரிந்து கொள். 5 நிலையானதை தெரிந்து கொள். தேங்க்யூ. Jeremiah 17:7 கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டுகிற மனுஷன் பாக்கியவான். Colossians 3:13 உங்களுக்கு உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அருமையான வசனங்கள் இல்ல, மன்னியுங்கள். அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த பிள்ளைகளை பாராட்டுகிறோம்.